Hey guys, welcome back to another video. நேத்து வந்து நம்ம பிராணம் ஃபிஷ்ஷும் செஞ்சிட்டோம். இன்னைக்கு வந்து சாட போறோம். ஒரு லாங் வீடியோ. சோ அதனால தான் நான் வந்து 3 டேஸா வந்து செப்பரேட் பண்ணி போறேன். ரொம்ப நேரமா ஷூட் பண்ணிருக்கோம். செமையா பசியுது. இப்போ டைம் வந்து ஒரு 4 மணி இருக்கும். இன்னும் சாப்பிடல. இன்னும் தான் சாட போறோம். சோ நேத்து நான் சொல்லியிருந்தேன்ல இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லி. சோ அதுக்கு தான் இந்த ரைஸ் அதை போட்டு பண்ணிக்கலாமா? நல்லா ஞாபகம் இருக்கு. சண்டேஸ்ல வந்து இப்போ இருக்க மாதிரி அப்பெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் வந்து வீட்டில் நார்மலாகவே வந்து வெட்னஸ்டே அண்ட் சண்டேஸில் தான் வந்து நான்வெஜ் செய்வாங்க. ஸோ ஒரு நாள் சிக்கன் ஒரு நாள் மட்டன் அது மாதிரி இருக்கும். அப்போது என்னென்னா சண்டேஸில் மெயினாக நம்ம சிக்கன் அது மாதிரிலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த 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 கடாயிலே வந்து ரைஸ் போட்டு பிசைஞ்சு தருவாங்க. அம்மா செம்மையாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அது அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வீட்லையும் அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் பண்ணதில்லையா? உங்கள் வீட்டில் பண்ணதில்லையா? ஏன் தெரியுமா உங்கள் வீட்டில் பண்ணல? ஆ ஏன்னா உங்கள் வீட்டில் கடாயே இல்லை. அதனால் எங்கள் வீட்டிலாம் கடாய் இருந்துச்சு. அதனால் கடாயில் வந்து கடாய் சாதம்னு சொல்லி கடைசியாக வந்து பனஞ்சி சாப்பாடு போட்டு கை போட்டு பசங்க தருவாங்க. ஓகே. ஸோ சூப்பராக சாப்பாடு இதில் வந்து பரட்டியாச்சு. இப்போ அப்படியே நம்ம சாப்பிட போதில்ல ஒரு இலை போட்டு அதில் வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இலை போட்டாச்சு. நல்லா இலைய வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி இலை போட்டு வெஜ்ஜு மீல்ஸ் நான் வந்து சாப்பிட்ருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கணும்னா போய் பாருங்கள். ஓகேவா? அதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து வெறும் ஃபிஷ் மீல்ஸ். ஸோ ப்ரான் ப்ரான் வந்து கொஞ்சமாக வச்சுக்கிறேன். இல்லைன்னா என் ஒய்ஃப் சண்டைக்கு வருவாங்க. ஃபிஷ்ஷு வந்து கிடையாது அவங்களுக்கு. ஃபிஷ்ஷு அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் அது எதுக்குன்னா நம்ம ஃபிஷ் கறி ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபிஷ் கறிக்காக ஒயிட் ரைஸ். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது இந்த ஃபிஷ் கறிக்காக தான். அந்த ஃபிஷ் கறி வந்து நான் ஊற்றிக்கிறேன். எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து சாப்பிட போகிறோம். நம்ம கூட இருந்து ஷேர் வந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்ச இந்த கடாய் சாதம். ஓகேவா? ஒரு பைட்டு. வேற லெவலு. எண்ணெய் அதிகமாக தான் இருக்கும். இதில் வந்து பிரானோட வாசமாக மீனோட வாசமாக இதில் ரெண்டும் கலந்து ஒரு செம்மையாக இருக்கு. ரைஸ் வேற லெவல் டேஸ்ட்டு. நல்லாக்கா? எடுத்துக்கோ. சூப்பராக இல்ல? கை வாஷ் பண்ணியா சைனா? அவன் என்னைக்கு வாஷ் பண்ணியிருக்கான்? ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம கோவாவுக்கு போகிறோம். ஸோ இந்த கோவன் ஃபிஷ் கறி எப்படி இருக்குன்னு சாப்பிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷு ஒரு நிமிஷம் மண்டே இறந்து ஊற்றுறா. சொல்லும் போது தான் மண்டே ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஃபிஷ் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு குழம்புல. இந்த இந்த ஃபிஷ்ஷில் வந்து உங்களுக்கு மசாலா உள்ளே இறங்காது. ஓகேவா? ஸோ இது அப்படியே வைட்டாக தான் இருக்கும். இதே நீங்கள் சியர் ஃபிஷ் அப்புறம் கிங் ஃபிஷ்லாம் செஞ்சீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சாப்பிடலாமடா சைனா? ஓகே, நானும் சைனாவும் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பைட்டு. நான் செஞ்சதுக்காக சொல்ல கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டியது. செம்ம கான்ட்ராஸ்ட்டு நம்மளோட ஃபிஷ் கறிக்கும் இந்த ஃபிஷ் கறிக்கும். நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன். மஞ்சத்தூளோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஹிட் பண்ணுது. பட் மற்றபடி சரியான டேஸ்ட்டு. இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ரைஸ். நீங்கள் வந்து பரோட்டா ரோட்டிக்கும் இந்த கிரேவி செம்மையாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்குல்ல. ஸோ அதனால் இது வந்து பரோட்டா சப்பாத்தி
இட்லி மெயினா இட்லிக்கெல்லாம் வந்து அட்டகாசமா இருக்கும் நினைக்கிறேன். சாப்பிடறா சீனா. நம்ம வந்து புளிப்பு வந்து அவங்க வந்து கம்மியாக தான் ஊற்றுவாங்க புளி. புளி இதில் வந்து எதோட புளி வந்து கொஞ்சம் நம்மளை வந்து தூக்கி கொடுக்குன்னா இந்த மாங்காய் இருக்குல்ல இந்த ட்ரை மேங்கோ, இந்த மேங்கோட புளிப்பு தான் சூப்பராக இருக்கு. அதெல்லாம் அந்த ட்ரை மேங்கோட ஃப்ளேவர் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அந்த அதோட ஃப்ளேவரு பக்காவாக இருக்கு. கோகோனட் கோகோனட்டோட ஃப்ளேவரு ஆஹா செம்ம வாசமாக செம்மையாக இருக்கு. வேற லெவல். சூப்பராக ஒரு டேங்கினஸ், அதாவது அதிகமாக இல்லாமல் நம்ம நம்ம மீன் குழம்புல வந்து கொஞ்சம் புளி அதிகமாக நம்ம போடுவோம்ல அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக சட்டிலாக இருக்குது. வேற லெவல். ஸோ ப்ரான் எப்படி இருந்து பண்ணலாமா? சூப்பராக ஃப்ரை ஆன ப்ரான் ரப்பர் மாதிரி ஆகலை தெரியுது அவங்க நான் படிக்கும் போது. சிம்பிள் மசாலா நம்ம அதிகமாக எதுவுமே போடலை, வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வேற லெவலில் இருக்கும் ப்ரான். இந்த கோட்டிங் அதிகமாக இருந்தாலே நல்லா இருக்காது பக்காவாக இருக்குது. இந்த ப்ரானுக்கு நீங்கள் வந்து ரசம் சாதம் அப்படின்னா சாம்பார் செம்ம காம்பினேஷன் ஆகும். ப்ரான் சாப்பிட்றா? காரம் இல்லை, காரமாக இருக்கு. காரம் இல்லை, ஏன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டேன். பக்காவாக சூப்பராக ஃப்ரை ஆயிருக்கு. நாட் மோர் தென் 4 மினிட்ஸ், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ரான் செஞ்சீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரப்பரி ஆகிடும் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டே ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஒரு ஃபிஷ்ஷு இங்கே வந்து பாருங்கள். ஃபிஷ் எப்படி வந்து நல்லா கிறிஸ்பியாக அவுட்லேயும் உள்ளே வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாகவும் இருக்குது. தெரியுதா? வெள்ளியானா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ ஃபிஷ் பைட் ஒன்று. உப்பு வந்து கரெக்டாக போட்டிருங்க, அது பெரிய விஷயம். செம்மையாக போட்டுருங்க உப்பு. மசாலா இது வந்து பாருங்கள் உள்ளே வரைக்கும் எப்படி உள்ளே போயிருக்கு பாருங்கள். மசாலா இத்தனையும் நம்ம ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணல. இந்த மசாலா பாருங்கள் எவ்வளோ நல்லா உள்ளே போயிருக்கு. சூப்பராக இருக்கு. ஸோ ரைஸ் கூட வச்சு ஒரு பைட் சாப்பிட்றா. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஐம் வெரி ஹாப்பி என்னால் இது குக் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. என்னால் இவ்வளோ சூப்பராக குக் பண்ண முடியுதுன்றதே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபிஷ் கிரேவியில் போட்டேன்ல, அந்த ஃபிஷ் கறியில் போட்ட ஃபிஷ்ஷு பக்கா, அதுவும் பக்காவாக இருக்குது. எனக்கு என்னவோ அந்த ஃபிஷ்ஷில் வந்து லைட்டாக சால்ட்டு வந்து போகலன்ற ஒரு ஃபீல் இருக்குது. மேபி நான் ஃபஸ்ட்டே சால்ட்டை வந்து கொஞ்சம் போட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டிருந்தா பக்கா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ஆல்மோஸ்ட் 2.5 hours மேலே ஷூட் பண்ணோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணோம், சூப்பராக வந்திருக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. ஸோ ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வச்சுட்டு நிம்மதியாக கீழே உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணோம், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் சீ யூ இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் சூப்பர் வீடியோ. அண்டில் தென் பாய் ஃப்ரம் சாகர் பிகைண்ட் த கேமரா கீதா அண்ட் தேஜா. பாய் பாய். போதும்டா, நீ நிறைய சாப்பிட்டுடா. தோறுகுடா இங்கெல்லாம் விட்டா என் கிட்ட வரும். ஆஹா ஆஹா, ஏய் ஃபிஷ்டா அதுல முள்ளு இருக்கும் பாத்து. அப்படி சாப்பிடுறா, அப்படி சாப்பிடுறா ஃபிஷ் பள்ளிகடி.
இரு 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 நான் சொல்றேன் போ கேட்டா பாத்துறேன் முள்ளோட கஷ்டா இது வீரணா வீரணும் முள்ளோட போய்